தேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவை. எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் அழியாக செல்வம் என்பது நம்முடைய கல்வி செல்வம்தான் என்று இந்த விளக்க உரை தந்தவன் நம்முடைய முத்தமிழர்களின் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சு நிறுத்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழியாத செல்வத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பணி என்கின்ற மிகப்பெரிய ஒரு அரும்பணி. அதற்கே உன்னை அர்ப்பணி என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு சாதனங்களை புரிந்திருக்கின்ற இன்றைக்கு இந்த விருதுகளை தர வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் இந்த ஆசான் விருதை இன்றைக்கு வழங்குகின்ற இந்த ஒரு நல்ல முயற்சியை முன்னெடுத்திருக்கின்ற அந்த ரோட்டரி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக உரையாற்றி அமைந்திருக்கின்ற தேவியன் ஜூலியன் கிறிஸ்டபர் அவர்களுக்கும், அதே போன்ற நம்முடைய லதா ராஜேந்திர மேடம், அதே போன்ற நம்முடைய ரொட்டேரியன் சதீஷ் சார், எங்களோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்டங்களுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நான் மயிலைக்கா வேலு அவர்கள், எனக்கு முன்பு உரையாற்றி அமைந்திருக்கின்ற நான் ரொட்டேரியன் ஐயா ஒளிவண்ணன் அவர்கள், அதே போல இறுதியாக நன்றி வரவிருக்கின்ற ஹர்ஷியா ஹாசன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே காம்பியராக வருகின்ற சகோதரிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களையும் தியாகிகளையும் தான் முன்னாள் தியாகி முன்னாள் ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்குமே அவங்களை பார்க்கும்போது இவ்வளோ ஆசிரியர் இவ்வளோ தியாகி என்று தான் நாம் சொல்வோம். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்முடைய வேலை நீங்கள் சொன்னது போல் இங்கே நிற்பதுக்கு நான் நிற்பதற்கு காரணம் என்று சொன்னாலும் நீங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் மேடையில் நிற்பதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஏணி படிகள் யார் என்று சொன்னால் அது ஆசிரியர் பெருமக்கள் தான். அது இன்றைக்கும் நான் மனதில் வைத்திருக்கேன். இது கூட சொன்னாங்க, இந்த செட்டை பற்றி தான் கூட சொன்னாங்க, லதா மேடம் சொன்னாங்க, இந்த கல்லூரியை திறந்ததே பார்த்தீங்கன்னா முத்தமிழர் கலைஞர் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அந்த ஒரு பெருமை என்றைக்குமே எங்களுக்கு அது உண்டு. இன்றைக்கி வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் நிறையா மாறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் இந்த 150 டேஸாக பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த செட்டை பற்றி சொன்னாங்க, 1001 படத்திற்கான ஒரு செட் ஐயா எம்ஜிஆர் அவர் நடித்ததுன்னு சொன்னாங்க. அவர் நடித்தது இந்த பகுதியில் உள்ளக்கு உள்ளபடியே அது பெருமையாக இருக்கு எனக்கு பேசுவது. 1001 எம்ஜிஆர் நடித்ததுன்னு சொன்னாலும் இன்றைக்கு 1001 இன்றைக்கு இந்த மாண்பு முதலமைச்சர் வழங்கி கொண்டு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். அது அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு வாரத்துக்கு முன் முடிவடைந்தது. அதில் நான் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்கள் கோரிக்கைகள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துச்சு. அதையெல்லாம் நெஞ்சு நிறுத்தி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இங்கே பேசிதான் சொன்னது போல் இது இந்த டிபார்ட்மெண்ட் என்னோடய டிபார்ட்மெண்ட், இதற்கான ஓனர்ஷிப், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி, அது எப்படி இருந்தாலும் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு முடிவையும் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி அளந்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களாலே வாலண்டியராக வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலுக்கே போக முடியவில்லை என்று சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு எஜுகேஷன் அந்த கேப் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் இன்றைக்கு இன்றைக்கு வந்து தன்னார்வத்தோடு இன்றைக்கு வந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நல்லாசிரியர் விருது, அது நல்லாசிரியர் விருது சொல்ல முடியாது, ஏன்னா 97 பார்த்தீங்கன்னா அந்த நல்லாசிரியர் விருது என்பதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்று நம்முடைய முத்தமிழிங்க மாற்றி காட்டணும். ஏன்னா நல்லாசிரியர்னு சொல்லும்போது இவங்க நல்லாசிரியர் இவங்க கெட்ட ஆசிரியர் யாரும் அதை பாகுபாடு படுத்திடக்கூடாது என்பதற்காக ராதாகிருஷ்ணன் அவார்டு என்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அதில் நிறையா பேராமீட்டர்ஸ் இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். ஒவ்வொருவரும் நிறைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா தங்களுடைய சம்பள பணத்தை வச்சுட்டு பல டீச்சர்ஸ்க்கு வந்து பல குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டி டியூஷன் ஃபீஸை கட்டி சொல்லி தருகிறதாக இருந்தாலும் இந்த கொரோனா காலத்தில் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த படிப்பை சொல்லி தருவாருன்னு பார்த்திங்கன்னா அந்த தாயுலத்தோடு வேலுவனை சொன்னது மாதிரி நான் நிறையா ஸ்கூல் ஃபங்க்ஷன் கலந்துபோது சொல்கிறதே ஒன்றே ஒன்று தான். ஆசிரியர் பெருமக்களை பொறுத்தவரைக்கும் அவன் வந்து ஒரு ரெண்டாவது பேரண்ட் மாதிரி அவர் அதிக நேரம் குழந்தைகள் வந்து யாருக்கிட்ட அவங்களுடைய வாழ்நாளில் வந்து அந்த
இப்போ கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் யாரும் அதிகம் செலவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்றுவிக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களும் தான். ஆக அவங்கள பொறுத்து அவங்க ரெண்டாவது காரணம் தான். அதனால் நிறைய இடத்துல கூட நான் சொல்லுவேங்க, ஆசிரியர் பெருமக்கள் கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத கோச்சிக்காதீங்க. இது கூட நம்முடைய ரிட்டையரிங் சார்லாம் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி மோதிர விரலில் கொட்டு வாங்குற மாதிரியான ஒரு உணர்வு இன்னைக்கு உங்கள் கையால் விருது பெறும்போது கூட சொன்னாங்க. பல மோதிர விரல் நானும் கொட்டு வாங்கியிருக்கேன், நிறைய மோதிரங்கள் எனக்கு கிண்டு வாங்கியிருக்கேன் நான். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு நம்ம வரும்பொழுது நம்ம எவ்வளோ பண்பாடோடு நடந்துக்கிறோம், எவ்வளோ ஒரு டிசிப்ளினோட நம்ம இருந்துக்கிறோம், எது எதுக்கெல்லாம் கண்டு நாம் அஞ்ச வேண்டும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அந்த பிரைமரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூல்லேருந்து நமக்கு அந்த அஸ்திவாரம் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆக அவர் அந்த அஸ்திவாரம் தான் நாளைக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் பெரியவர்கள் கண்ட எந்திரிச்சு நிற்கிறது, வணக்கம் சொல்கிறது, மரியாதை கொடுக்கறது எல்லாம் இது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கற்றல். இதுதான் எல்லா குழந்தைகளும் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் வெளியில் கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். புதுசாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை புரிதலுங்கிறதுலாம் அது அதுக்கப்புறம் அது மார்க்காக மாறிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாண்பாக மாறுதுன்னு அது யார் கிடந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆசிரியர் பெருமக்களுடைய உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துடனே சொல்ல நான் கடன்பட்டிருக்கிறேன். லதா மேடம் சொல்லும்போது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கூட சொல்லியிருந்தீங்க. டே ஃபோர் எஸ்டர்டே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து அது ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் த்ரூ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு முந்தானே தான் ஃபஸ்ட்டு டிஆர்சி கம்ப்யூட்டர் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இதை நான் சப்மிஷன் கொடுத்துருக்கேன். அந்த சப்மிஷன் கொடுத்துட்டு நான் பேசும்பொழுது அந்த கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னது, இதில் என்னுடைய ஸ்பெஷல் ஏரியா அப்படிங்கிறது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிற குழந்தைங்க எப்படி பார்க்க போகிறோம், ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், டிஸ்லெக்ஸியா இருக்கிற குழந்தைங்க நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு வெறுமே சொல்லி தரது மட்டும் எழுதிக்கிட்டு போகிறது கிடையாது, அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு கொண்டு வரும். சில குழந்தைங்க அங்கே விளையாட்டு தான் பிடிக்குன்னா அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் எப்படி நம்ம வந்து மேம்படுத்த முடியும், அந்த லீடர்ஷிப்பை நம்ம எப்படி நம்ம மேம்படுத்த முடியும், இன்டர்பர்சனல் எப்படி கொண்டு வர முடியும், இன்ட்ராபர்சனல் நம்ம எப்படி கொண்டு வர முடியும், க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி அவங்க மேனேஜ் பண்ண வைக்க முடியும், ப்ராப்ளம் சால்விங் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு கேம்ஸில் ஒரு டீமை அந்த குழந்தை லீட் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். லீடர்ஷிப் குவாலிட்டி வரும்போது அந்த கேமில் அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தை எடுத்துக்க வேண்டும். அந்த கேமில் எவ்வளவோ அவங்க சங்கடங்கள் வந்தாலும் அந்த டாலரன்ஸ் லெவல், அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியமானதாக அதை அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிற இந்த த்ரீ இயர்ஸில் நான் பண்ண போகிற பிஹெச்டி கோர்ஸை அதிகமாக நான் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நான் இன்னைக்கு முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக என்னுடைய திருவாரூர் தொகுதி இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக அந்த குழந்தைகள் எப்படிலாம் மேம்படுத்தப்படுகிறது என்கிறத பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன், ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். சும்மா வரோம், எல்லாருமே தான் பிஹெச்டி பண்ணுறோம், கையெழுத்து போட்டுட்டு போயிடுறோம், அவார்டு வாங்குறதுமே அது பெருமையாக பேசிக்கிறது புரோஜனம் கிடையாது. ஒன்று எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதை 3 வருஷத்துக்கு கழித்து அதை சொல்லும் பொழுது தான் உண்மையான பிஹெச்டியாக இருக்கும் என்ற வகையில் அது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டோடு நான் பண்ணுறேன் அதை நான். ஸோ இதை நான் சொல்வதற்காரும் லதா மேடம் சொன்ன பாயிண்ட்ஸ் நாங்கள் நிறையா நோட் டவுன் பண்ணியிருக்கோம். என்னுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் நிறைய நம்மளுடைய ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் நீட் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்படி மேம்படுத்த வேண்டும், ஏன்னா அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், என் குழந்தை பெருசாக படித்து மார்க் வாங்கினா எதிர்பார்க்கல, எங்களுக்கு எங்களோட குழந்தைங்களுக்கு சோஷியல் பிஹேவியர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா அந்த குழந்தை அந்த பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. ஆக அந்தளவுக்கு அதை கற்றுத்தருகின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு வந்து ஒரு லெட்டர் நம்முடைய லதா மேடம் கொடுத்துருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொன்ன ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு வரும்பொழுது அது மாண்பு முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் வர டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் குழந்தைகள் மேலே இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1600 டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு தாயுலத்தோடு நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அவர்களையும் கன்சிடர் பண்ணும் விதமாக மாண்பு முதலமைச்சர்களும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு என்ன தேவையோ அதையும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி தர வேண்டியது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு. இந்த ஆசான் விருது அப்படிங்கிறது வந்து
இது என்னுடைய குடும்ப விழா, என்னுடைய குடும்ப விழாவை இன்னொரு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றான் நான் சொல்றேன். நான் அதற்கு முதல்ல நான் ரோட்டரி கிளப்பை சார்ந்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காம்பியர் பண்ணும்போது மேடம் சொன்னார்கள், இப்பொழுது நம்முடைய மாநில முதலமைச்சர் அவருக்கு சிறப்பு செய்யப்படும் சொல்லி ஒரு பொன்னாடை வழங்கினாங்க. சீஃப் கெஸ்டாக வர இதை விட ஒரு பெரிய சிறப்புகள் என்ன எனக்கு இருந்துவிடப் போகிறது. அதை இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இதை விருதை வாங்கணும். ஃபோட்டோவை நம்ம ஸ்கூல்லையும் வீட்லையும் மாற்றணும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் டீச்சர்ஸாக இருந்து இந்த விருது எனக்கு எதற்காக வழங்கப்பட்டது, எதற்காக ரொட்டேரியன் கிளப் என்னை செலக்ட் செய்தது என்பதை நீங்களும் அடுத்த வருகின்ற டீச்சர்ஸ்களுக்கும் சொல்ல வேண்டும். அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களால் ட்ரெயினாக உங்களால் மோட்டிவேட் ஆனவர்கள் இந்த விருதை பெறும் விதமாக இருக்க வேண்டும். ரொட்டேரியன் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், இது ஏற்கனவே சொன்னதான், சென்னையோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆசிய பெருமக்கள் நிறைய பேர் நிறையா சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இந்த விருது இந்த ரெக்கக்னிஷன் கூட எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுடைய பணிங்கிற அந்த தியாக உள்ளத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கும் தேவையான அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வருஷத்தில் நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் என்று சொன்னாலும் நீங்களும் எங்களோடு இணைந்து, ஏன்னா நான் வேலூர் சொன்னது மாதிரி நீங்கள் கோட் சூட் போட்டிருக்கீங்க, நாங்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாத்துடைய நோக்கம் ஒரே நோக்கமாகத்தான் இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இது போன்ற நம்முடைய ஆசிய பெருமக்கள் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். உங்களுக்கு உறுதுணையாக இன்றைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களும் துறையின் அமைச்சரும் என்ற முறையில் நானும் இருப்பேன் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.